வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தொடர்ந்து வந்து எத்தனை முறையில் வந்து நம்மளை வந்து பிளாக் பண்ணாலும் நாங்கள் வந்து திருப்பி வருவோம். திருப்பி வந்து இந்த சமுதாயத்திற்கு எங்களுடைய பணிகளும், இந்த சமுதாய வளர்ச்சிக்கு, இளைஞர்களுடைய வளர்ச்சிக்கு நம்மளுடைய பணியும் சிறக்கும். எத்தனை ஐடியா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணாலும் சரி, இந்திய அரசாங்கமே முயற்சி பண்ணி அதை வந்து முடக்கினாலும் சரி, ஏதாவது ஒரு ரூபத்தில் நாங்கள் வந்து இணையதளத்தில், சமூக வலைதளங்களில் எங்களுடைய குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். அதுதான் நெருப்பு தமிழர். இப்போ இன்னைக்கு வந்து தொடர்ந்து வந்து இப்போ கனடாவுக்கு வந்து தொடர்ந்து இன்னைக்கு கன்சல்டன்சிஸ் வந்து வழிப்பறி கொள்ளை, இதை வந்து வழிப்பறி கொள்ளைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு கன்சல்டன்சிக்கு வந்து நீங்கள் வந்து போறப்ப அந்த கன்சல்டன்சியில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் சொன்ன உடனே நாங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிப்போம், இல்ல அதுக்கேத்த மாதிரியான உங்களுக்கு வேலை கொடுப்போம், அதுக்கேத்த மாதிரியான உங்களுக்கு நாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம், அதுக்கேத்த மாதிரியே நாங்க உங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காம்ப்ரமைஸ், உங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்றாங்க. அப்ப காம்ப்ரமைஸ் பண்ண உடனே நீங்க படிச்சிருந்தாலும் சரி, படிச்சு ஒரு மாஸ்டர் குவாலிபிகேஷன் இருந்தாலும் நீங்க ஏமாறுறீங்க. அதே மாதிரி நீங்க ஒரு நடுநிலைமையில இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு டிப்ளமோ ஹோல்டராவோ இல்ல வந்து ஒரு 10வது 12வது படிச்சிருந்தாவோ அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம ஏமாறுறோம். எம்பிஏ படிச்சவங்களும் ஏமாறுறோம், எம்எஸ்சி படிச்சவங்களும் ஏமாறுறோம், எம்பிபிஎஸ் படிச்சாலும் நம்ம ஏமாறுவோம். ஏன்னா அதுதான் நம்மளினுடைய பின்னடைவு, அதுதான் வந்து நம்ம இப்படிப்பட்ட காலங்கள்லயும் இந்த மாதிரியான ஒரு நாட்டிலையும் தான் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய வளர்ச்சி. இங்க நம்மளுக்கு வந்து சொந்தமான ஒரு புத்தியோ நம்மளுடைய சொந்தமான ஒரு திறனோ நம்ம பயன்படுத்துறது இல்ல. அதே மாதிரி யாரு என்ன சொன்னாலும் அதை காம்ப்ரமைஸ், இந்த வழியில இருந்து அப்படி போயிடலாமா, அந்த வழியில இருந்து இப்படி போயிடலாமான்னு தான் நம்ம வந்து முயற்சிட்டு போறோம். இப்ப பொதுவா ஒரு நண்பர் வந்து கன்சல்டன்சி போயிருக்காரு, போயிட்டு அவருக்கு தேவையான அனைத்து விதமான தகுதிகளும் இருக்கு. ஆனா அனைத்து விதமான தகுதிகளும் இருந்தாலும் முதல்ல நீங்க வந்து வந்துட்டீங்க, ஒரு 50,000 ரூபாய் கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 50,000 ரூபாய் நீங்க கட்டிட்டு போங்கன்னு இவர் சொல்றாரு, என்கிட்ட 50,000 ரூபாய் இல்ல, என்கிட்ட வந்து கொஞ்சம் காசு தான் இருக்கு. அப்ப எவ்வளவு இருக்குதோ நீங்க பார்த்து கட்டிட்டு போங்க. அப்ப இதெல்லாம் வந்து வழிப்பறி கொள்ள இல்லையா? ஒரு நாடுகளுக்கு நீங்க முறையான வந்து அவங்களை வந்து நீங்க அனுப்புறதுக்கு அதற்கு தேவையான முறையான வந்து அந்த சான்றிதழ்கள், சர்டிபிகேட்ஸ் இருக்கணும். எதுவுமே இல்லாம காசை கொடுங்க, காசை கொடுத்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நீங்க வந்து எம்எஸ்சி எம்பிஏ இல்ல வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க, இல்ல பேச்சுலர் டிகிரி பண்ணிருக்கீங்க. இப்ப இது பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு கன்சல்டன்சில போய் மீட் பண்றீங்க. ஒரு கன்சல்டன்சியை மீட் பண்றப்ப அவங்க வந்து உங்களை காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி ஒரு ஒரு இன்டர்வியூ பண்ணி உங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க அங்க செட்டில் பண்றோம், ஜாப் இங்க செட்டில் பண்றோம், இங்க இருந்து ஆஃபர் லெட்டர் இருக்கு, அங்க ஒரு ஆஃபர் லெட்டர் இருக்கு, 70 நாள்ல ஏத்துறோம், 90 நாள்ல ஏத்துறோம் அப்படின்னு சொல்லி உங்களை காம்ப்ரமைஸ் பண்றாங்க. காம்ப்ரமைஸ் பண்றப்ப நீங்க வந்து அவங்களுக்கு அவங்க கேக்குற ஒரு தொகையை 50,000 கட்டுறீங்க, 20,000 கட்டுறீங்க, 5,000 கூட கட்டுறாங்க, 2,000 கோடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப இது மாதிரி நீங்க கட்டுறீங்க, 50,000, 1 லட்சம் கட்டுறவங்க இருக்கீங்க, 5 லட்சம் கட்டுறவங்க இருக்கீங்க, 10.5 லட்சம் பேஸ்புக்ல பார்த்து கட்டிட்டு 10.5 லட்சம் கட்டி ஏமாந்தவங்களும் இருக்கீங்க. அப்ப தொடர்ந்து வந்து 5,000 ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும், 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் தொடர்ந்து மோசடி நடக்குது. அப்ப இந்த மோசடி எப்படி நடக்குதுன்னா, அவங்க வந்து உங்களை காம்ப்ரமைஸ் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம வந்து பல விதமான பதிவுகள்ல சொல்லியிருக்கோம், இந்த முறையான ஆவணங்கள் எதுவுமே இல்லாம நீங்க எதுவுமே செய்ய முடியாது. இன்னைக்கு நீங்க வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில பிஆர் ஃபைல் பண்ண போறீங்க, பிஆர் ஃபைல் பண்ண போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும், ஐஎல்சி எக்ஸாம் எழுதி உங்களுடைய வேலிடிட்டி கையில வச்சிருக்கணும். அது இல்லாம நீங்க முயற்சி பண்றது அது வந்து முட்டாள்தனம். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு வாகனத்தை வந்து நீங்க வந்து எடுக்கணும், ஒரு வாகனம் உங்க பைக்கை வந்து நீங்க எடுக்க போறீங்க. பைக் எடுக்கிறதுக்கு என்ன தேவை, முதல்ல சாவி வேணும். சாவி இல்லாம நீங்க எப்படி பைக் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அது மாதிரி இன்னைக்கு நீங்க போறீங்க, ஒரு இன்னும் வந்து உங்களை நான் கேவலமா கூட சொல்லணும்னா, இன்னைக்கு வந்து நம்ம சிறைக்க போறதுக்கு என்ன வேணும், கத்தியும் பிளேடும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் நம்ம சிறைக்க முடியும். இது இல்லாம எப்படி நம்ம சிறைக்க முடியும்? இது மட்டும் நீங்க சொல்லுங்க. இது வந்து யாரையும் புண்படுத்தும் நோக்கத்துல நான் சொல்லல. அப்ப இது எல்லாமே வந்து நமக்கு இந்த அடிப்படை தகுதிகள், அடிப்படை தேவைகள், அடிப்படை ஆவணங்கள் நம்மகிட்ட கையில இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது வந்து இந்த நாட்டுக்கு தேவையான சான்றிதழ்கள் இருந்தா மட்டும்தான் நீங்க உள்ள வர முடியும். இது இல்லாம வர முடியாது. இப்ப எக்ஸ்பிரஸ் என்ட்ரி மூலியமா நீங்க பிஆர் ஃபைல் பண்ண போறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க வந்து மினிமம் கிரைடீரியால வந்து 6.5 லெவலுக்கு மேல நீங்க வந்து ஐஎல்ஸ் பேண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறதுதான் முதல்ல முக்கியம். ஐஎல்ஸ் பேண்ட் ஸ்கோர் இல்ல அப்படின்னா நீங்க அந்த பக்கமே போகவே கூடாது. இல்ல நான் 4.5 தான் எடுத்தேன், 5 தான் எடுத்தேன் அப்படின்னா 5 வந்து எப்பவுமே இது வந்து இன்சபிஷியன்ட் தான், அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா,
ஆன்லைன்ல வந்து இப்ப நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க சப்மிட் பண்றதுனால ஆன்லைன்ல சப்மிட் பண்றப்ப அந்த டாக்குமெண்ட்ஸுக்கு அந்த பாயிண்ட்ஸ் அந்த கிரைடீரியா லெவல் ரீச் ஆனா மட்டும்தான் அது வந்து அவங்க வந்து உள்ள சப்மிட் பண்ண முடியும். அது வந்து நீங்க அதுல காம்ப்ரமைஸ் இந்தியாவில இன்னைக்கு இந்தியாவிலயோ இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அரசாங்கத்துல இருக்கிற மாதிரி நீங்க நீங்களா வந்து ஒரு ஒரு விதமான ஆவணங்களை நீங்க எடுத்து அதை உள்ள போட முடியாது. நீங்களா ஒன்னு எடிட் பண்ணி பண்ண முடியாது. இந்த வெப்சைட்ல இன்னைக்கு வந்து நீங்க வந்து எளிமையாக www.cic.gc.ca இந்த வெப்சைட்ல நீங்க போய் நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு தேவையான முழுமையான விவரங்கள் அதுல இருக்கு. ஆனா அதை நீங்க யாரும் பாக்குறது இல்ல. அதே மாதிரி இந்த 6.5 நீங்க IELTS ஸ்கோர் பண்ணிருக்கீங்க இல்ல 6ல இருந்து 6.5 ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னா மட்டும்தான் அதற்கான தகுதிகளை இருக்கு. அதற்கான இது இல்லாம நீங்க எதுக்கு பணம் கட்டணும்? இப்ப நான் வந்து ஒரு கன்சல்டன்சி வச்சு நடத்துறேன், அப்ப நடத்துறேன்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன்னா நான் வந்து முதல்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் என்ன கொடுப்பேன்னா நீங்க வந்து 6.5 ஸ்கோர் பண்ணி பேண்ட் எடுத்துக்கிட்டு நீங்க வாங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். இத இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த கன்சல்டன்சிஸ் ஏன் சொல்றது இல்ல, ஏன் அவங்க செய்யறது இல்ல? அப்ப இதுல எத்தனை பேர் வந்து லைசன்ஸ் ஹோல்டரா வச்சு பண்றாங்க? அப்ப இதுல எத்தனை பேர் வந்து கரெக்டா வந்து அக்சஸ் பண்ணி பண்றாங்க அப்படிங்கிறது தான் இதுல முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்றதுக்கு 10,000 வாங்குறேன் 5,000 வாங்குறதுலாம் தேவையே இல்லை. அது வந்து ரொம்ப வந்து ரொம்ப 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 வந்து ஒரு எளிமையானது. அந்த ஒரு இது வந்து நீங்க யூசர் நேம் வந்து நீங்க கிரியேட் பண்றது, அதாவது வந்து அதுல வந்து கண்டினியூ GCK அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது உள்ள போய் நீங்களா ஒரு யூசர் நேம் நீங்களா ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு அது உள்ள போனீங்கன்னா ஒரு 4 or 5 டைப்ஸ் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வரும். அந்த க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டுனா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். எதுக்கு எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ஆன்லைன்ல ஓப்பன் பண்ணிருக்காங்கன்னா உலகத்துல நீங்க எங்க இருந்து வேணாலும் பிஆர் ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அப்ப இது இல்லாம அப்ப பண்ணவே முடியாதுன்னா பண்ணவே முடியாது. அதுல இது இந்தியன் கவர்மெண்ட் கிடையாது காம்ப்ரமைஸ் பண்ணி பேப்பர் உள்ள தள்ளிடுறோம் அதை அந்த வேலையை வாங்கிடுவோம் இந்த வேலையை வாங்கிடுவோம் காசை கட்டிடுவோங்கிறதுக்கு இல்ல. அதே மாதிரி நீங்க சிஐசியில வந்து நீங்க ஃபைல் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ஃபைலுக்குமே அவங்க வந்து அதாவது வந்து இந்த இமிக்ரேஷன் பார் கோடு வந்து வரும். நீங்க வந்து இந்த ஏடிஎம் மிஷின்ல எல்லாம் ஏடிஎம் கார்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பார் கோடு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி A4 ஷீட்ல மிகப்பெரிய ஒரு பார் கோடு, அந்த A4 ஷீட்ல பாதி அளவுக்கு வந்து அந்த பார் கோடு இருக்கும். நீங்க எவ்வளவு பே பண்ணிக்கீங்கன்னு இருக்கும், யுவர் அப்ளிகேஷன் ஹஸ் பீன் சப்மிட்டட் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி நீங்க ஆன்லைன்ல உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் நீங்க போய் பாத்துக்கலாம். அதனால முதல்ல நீங்க வந்து பிஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா IELTS வந்து 6.5 6 அபவுக்கு மேல இருந்தா மட்டும்தான் அது முயற்சிக்க முடியும். இது வந்து இதுதான் அதிகாரப்பூர்வமான உண்மை. இது இல்லாம நீங்க கன்சல்டன்சிக்கு எதுக்கு போகணும், எதுக்கு காசு கட்டணும்? அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒர்க் பர்மிட்டுக்கு நீங்க போனீங்கன்னா ஒர்க் பர்மிட் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ். அது வந்து ரொம்ப ஈஸியா வந்து ஊர்ல வந்து வாங்க நான் 70 நாள்ல ஏத்திடுறேன் அதெல்லாம் இங்க ஏத்தவும் முடியாது இறக்கவும் முடியாது. இது அதுக்கெல்லாம் அதற்கான வழிமுறைகள் இல்ல, அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து ஒர்க் பர்மிட்டுக்கு தேவையான டாக்குமெண்ட் ப்ரொசீஜர் வந்து ரொம்ப வந்து ரொம்ப அதிகமான ரொம்ப நீளமானது. அந்த நீளமானது நம்ம ஏற்கனவே வந்து நிறைய காணொலிகளை நான் சொல்லியிருக்கேன் ஒர்க் பர்மிட்டுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிக்வயர்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு உணர்வாளர்களும் இந்த நம்மளுடைய இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்து ஒவ்வொரு வாரமும் முடிந்த வரை என்னுடைய காணொலிகள் வந்து பதிவிடுவோம். இப்ப நம்மளை வந்து தொடர்ந்து எத்தனை நபர் வந்து நம்மளை பிளாக் பண்ணாலும் நம்ம வந்து ஏதாவது ஒரு விதமான ஒரு இதை வந்து நம்ம உள்ள வந்து நம்ம யூடியூப்ல வந்து நிச்சயமாக நம்ம வந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். அதனால தொடர்ந்து அதுல வந்து இருங்க, லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சப்மிட் பண்றோம். அதே மாதிரி பிளட் ரிலேஷன் இல்லாம இந்த டூரிஸ்ட் விசாவுக்கு வந்து அப்ளை பண்றவங்க தயவு செய்து நீங்க வந்து பிளட் ரிலேஷன் இல்லாம வேற ஒருத்தவங்க ஸ்பான்சர் பண்றப்ப அது வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதனால நீங்க அதுலயும் கவனமா இருக்கணும். அதே மாதிரி டூரிஸ்ட்ல நீங்க உள்ள வந்து வேலை தேடுவது என்பது சாதாரணது அல்ல, ரொம்ப மிகவும் மிகவும் கடினம். அதே மாதிரி நீங்க இங்க வந்தாலும் இங்க இருக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடிய கன்சல்டன்சில வந்து நீங்க வந்து அவர்கள் கேட்கின்ற அந்த நேரங்கள்ல என்ன வந்து அவங்க தொகை கேட்கிறாங்களோ அதை நீங்க கட்டித்தான் ஆகணும். அப்ப வரும்போது ஒரு மூட்டையில பணத்தை அள்ளிட்டு தான் வரணும். அப்ப இது மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் இருக்கு. அதனால இந்த ஒர்க் பர்மிட் வந்து நான் ஈஸியா வந்து 10 நாள் எடுத்துருவேன் 15 நாள் எடுத்துருவேன் IELTS எல்லாமே எடுத்துருவேன். அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து இப்ப வந்து நம்மளை எடுக்கிறதாக வந்து எந்த விதமான ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு இதுவும் இல்ல. நான் அதிகமா யாரும் இப்ப வரல, ஒரு காலகட்டங்கள்ல வந்துகிட்டு இருந்தவங்க இப்ப வந்து வரல. அதனால வந்து அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து மிகவும் கடினம். இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்கிறது IELTS தான் மெயினா வந்து போயிட்டு இருக்கு. அந்த IELTS நீங்க ஸ்கோர் பண்ணிட்டு நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து எப்ப வேணாலும் நீங்க பிஆர் வந்து ஃபைல் பண்ணலாம். IELTS வந்து 2 years வேலிடிட்டி. அதே மாதிரி இப்ப பொதுவா ஐடி லைன்லயோ இல்ல இன்ஜினியரிங் லைன்லயோ அவங்க எல்லாம் வந்து மினிமம் 6.5 பண்ணா அந்த வந்து அவங்களுக்கு தேவையான
அந்த வந்து எலிஜிபிலிட்டி நம்ம பார்க்குறப்ப அந்த ஸ்கோர் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஒவ்வொனுக்கும் ஒவ்வொரு முறைகள் இருக்கு. அந்த முறைகளை வந்து நம்ம வந்து முயற்சிகளை வந்து சரியா பண்ணணும். அந்த முயற்சிகளை சரியா பண்ணும் பொழுது மட்டுமே நம்மளுடைய காரியங்கள் வந்து வெற்றி அடையும். அதை விட்டுட்டு அந்த கன்சல்டன்சி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி உங்களை இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க வந்த வரைக்கும் காசை கட்டிட்டு போயிருங்க அப்படிங்கிறது இல்லை. முதல்ல நீங்க ஒர்க் பர்மிட்டுக்கு போறீங்கன்னா அதற்கு தேவையான எலிஜிபிலிட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க ரெடி பண்ணிக்கிட்டு தான் கன்சல்டன்சி பக்கம் போகணும். அதே மாதிரி ஒரு கன்சல்டன்சிக்கு போறீங்கன்னா நீங்க இந்த 6.5 அபவ் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து நிச்சயமா நல்ல ஒரு புத்திசாலியா இருப்பீங்க. நீங்க ஆன்லைன்ல நீங்க வந்து டாக்குமெண்ட ஃபைல் பண்ணலாம். அதையும் மீறி நீங்க கன்சல்டன்சி போனோம்னா நீங்க வந்து அதற்கு தேவையான முழுமையான ஒரு ப்ரொசீஜர்ஸ்லாம் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அதை ஃபாலோ பண்ணாம தயவு செய்து இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க அப்படிலாம் தயவு செய்து கேட்காதீங்க. இது முற்றிலும் வந்து ஃபோர்ஜரி. அதே மாதிரி இப்போ இன்னொன்னு வந்து பொதுவா வந்து இந்த ஃபேஸ்புக்கு இமெயில் எல்லாம் வந்து $430 கட்டுங்க, $38 கட்டுங்க, $500 கட்டுங்க, $900 கட்டுங்க. யூஎஸ்ல மியாமில வந்து ஒரு ஹோட்டல் ஓபன் பண்றோம், கனடாவில் இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் ஓபன் பண்றோம்னு சொல்றாங்க, அதுவும் நிச்சயமாக ஃபோர்ஜரி. அதே மாதிரி ஆஃபர் லெட்டர் வந்து அவங்களா உங்களுக்காக கொடுக்குறாங்க, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல வேலை, ஃபார்ம்ல வேலை, இங்க இருந்து நீங்க இந்த சீ ஃபுட் ஸ்டோர்ல வேலை, அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ்ல வேலை அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஃபோர்ஜரி தான். இதெல்லாம் அவங்களா சொந்தமாக வந்து தயாரிக்கின்ற டாக்குமெண்ட்ஸ் தான். அதனால நீங்க அதுலயும் கவனமா இருங்க. யாருக்கும் பணம் எதுலையும் கட்டாதீங்க. பணம் கட்டுவதற்கு சிஐசியில வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆன்லைன்லயே நீங்க பே பண்ணலாம். இதுதான் முறையான ஒரு வழி. தயவு செய்து இந்த முறையான வழிமுறைகளை வந்து நீங்க வந்து பின்பற்ற வேண்டும் என்று நான் வந்து கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சமுதாய உணர்வுகள் இருந்தா மட்டும்தாங்க வந்து ஒரு நபர் வந்து பதிவுகள் வந்து இது மாதிரி பண்ண முடியும். இன்னைக்கு சமுதாயத்துல வந்து நல்ல செய்திகளை கொண்டு செல்லும் பொழுது உங்களுக்கு எதிரி உங்களுடைய எதிரிகள் நீங்க இன்னைக்கு 8 கோடி பேரையும் நீங்க எதிரிகளா சந்திக்கணும், 8 கோடி பேரையும் எதிர்க்கணும். அந்த அளவுக்கான ஒரு எதிரிகளையும் சந்திக்க வேண்டிய சூழல்கள்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்மளுடைய முயற்சி வந்து தொடரும். நம்மளுடைய புதிய முயற்சிகள் இளைஞர்களுக்கான வழிகாட்டிகளும் தொடரும். தயவு செய்து யாருக்கிட்டையும் பணம் கட்டாதீங்க. அதே மாதிரி வேலை என்பது அவ்வளவு எளிதாக கிடைக்காது. வெப்பமீடு ப்ராசஸ் மீறி குறைந்தது ஒரு வருஷம் ஆகலாம், ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகலாம். அதே மாதிரி பிஆர் நீங்க ஆன்லைன்ல ஃபைல் பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துலேருந்து 2 வருஷம் கூட ஆகலாம். இது வந்து உங்களுடைய உங்களை அதிகாரி உங்களுடைய விண்ணப்பத்தை வந்து எந்த அளவுக்கு பாக்குறாங்க, அவங்க எப்படி வந்து அந்த விண்ணப்பத்தினுடைய மேல வேலை பாக்குறாங்கன்ற பொறுத்து தான் இதுக்கு அடுத்த விதமான இது இருக்கு. அதனால தொடர்ந்து யாரும் எந்த விதமான கன்சல்டன்சிலையும் பணத்தை கட்டிட்டு தயவு செய்து ஏமாறாதீங்க. நம்ம ஏமாறாதீங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏமாறுறது உங்களுடைய சொந்த விஷயம், உங்களுடைய பணம். இதுக்கு மேல வந்து தயவு செய்து எந்த கன்சல்டன்சிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணா நீங்க காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. அதே மாதிரி இந்த இந்த வழியில போயிடலாம் அந்த வழியில போயிடலாம் அப்படின்னா இங்க முடியாது. ஊசி நூல் கூட இங்க உள்ள நுழைய முடியாது. அதை மனசுல வச்சுக்கோங்க. தவறான வழிகளை தயவு செய்து வந்து தவிருங்க. நேர்மையான வழிகள்ல முயற்சி செய்யுங்க. நேர்மையான வழிகள் முயற்சி செய்யும் பொழுது மட்டும்தான் வர முடியும். அதே மாதிரி இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில வந்து இருக்கிறவங்க ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க ஊர்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா இங்க வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எல்லாமே வந்து ஒர்க் பர்மிட் கிடைக்கிறது மிகவும் 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 கடினம். அப்ப மிகவும் கடினமாக நம்ம போய் ஒரு கன்சல்டன்சில கேட்கிறப்ப அவர்கள் வந்து கேட்கக்கூடிய காசுகளும் ரொம்ப தொகையும் அதிகமாக இருக்கு. இதுதான் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இது சொர்க்க பூமி தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதற்காக நம்ம உயிரை விட முடியாது. அதனால நான் நீங்க எல்லாரும் அதையும் கவனத்துல வச்சுக்கணும். தொடர்ந்து முறையான வழிகளில் டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுங்க. நீங்க கேட்கிற கேள்விகள் எல்லாத்துக்கும் என்னால பதில் சொல்ல முடியல. நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸும் போடுறீங்க, ஆனா இதுலயும் ஒவ்வொருத்தையும் திட்டி போறான் பாருங்க, நம்மளை திட்டி கமெண்ட் பண்றான் பாருங்க. அவெல்லாம் உண்மையில யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து இந்த ஃபோர்ஜரியான ஏஜென்சிஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க. ஏன்னா இப்ப இன்னைக்கு நம்மளுடைய யூடியூப்ல வந்து 6000 பேருக்கு மேல இருக்கும். அந்த 6000 பேரு கிட்ட இருக்கிறதுனால நான் யாரு எங்க இருக்கிறீங்கலாம் எனக்கு தெரியாது. அதனால இப்ப நிறைய பேர் நல்லாவும் கமெண்ட் பண்றீங்க, அதை ஒரு பேட் இம்ப்ரெஷனாகவும் கமெண்ட் பண்றீங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அப்ப அந்த பேட் இம்ப்ரெஷன் கமெண்ட் பண்றவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விதமான கன்சல்டன்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஃபோர்ஜரி தான். அந்த ஃபோர்ஜரியை தான் இந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்கதான் வந்து உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்றது. தயவு செய்து கவனம் தேவை, எதிலும் ஏமாறாதீர்கள் என்று நான் மீண்டும் மீண்டும் உங்கள் எல்லாரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். உண்மை உறக்கச் சொல்வதில் நெருப்பு தமிழன் என்றும் பின்வாங்குவதில்லை. கடந்த சில நாட்களாக தட்பவெப்பநிலை காரணம் நம்மளினுடைய முகநூல் மற்றும் நம்மளுடைய அனைத்து வந்து இணையதளங்கள் பயன்படுத்தும் வகையில் அனைத்தும் முடக்கப்பட்டு விட்டது. அதனாலதான் நம்ம வந்து தாமதம். மீண்டும் வெல்வோம், எப்பொழுதும் முயற்சிகள் செய்வோம், எப்பொழுதும் உண்மையை பேசுவோம், உண்மையை உறக்கச் சொல்வோம் என்று கூறி நெருப்பு தமிழன் விடைபெறுகிறேன். நன்றி. தொடர்ந்து தயவு செய்து யாரும் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணா நம்பாதீங்க. இதற்கான சட்ட திட்ட விதிகள் எதுவோ அதை மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் மீண்டும் விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி நெருப்பு தமிழன்.